சுய இன்பன்றது ஆண் பெண் இருவருக்கும் மத்தியில் இயற்கையான செயற்பாடு. ஆனால் இதை செய்யும்போது சில தேவையற்ற பொருட்களை பயன்படுத்தி உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க. சுய இன்பம் காணும் பெண்கள் வெள்ளரிக்காய், கேரட், முள்ளங்கி போன்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்துவது உண்டு. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த காய்கறி தோல் மேலே தங்கியிருக்கும் பாக்டீரியாவால் பிறப்புறுப்பு பகுதியில் தொற்று உண்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்து வரும் நாடுகளில் சுய இன்பம் காண்பதற்காகவே ஆண் பெண்களுக்கு தனித்தனியாக பல செக்ஸ் பொம்மைகள் விற்கப்படுது. அதில் ஒன்று தான் வைப்ரேட்டர்கள். இதெல்லாம் விட்டுட்டு பெண் ஒருத்தவங்க தான் சுய இன்பம் காண மரவள்ளிக்கிழங்கை தேர்வு செஞ்சு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதையெல்லாமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் திகைச்சு போய் நின்றது தான் மிச்சம். அந்த பெண் மரவள்ளிக்கிழங்க ஆண்குறி போல வெட்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க சுய இன்பம் காணும்போது எதிர்பாராத விதமாக அந்த மரவள்ளிக்கிழங்கு அவங்களுடைய பிறப்புறுப்பில் மாட்டிக்கிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு மேற்தோல் மூலம் தொற்று ஏற்படக்கூடாதுன்னு அந்த பெண் அதன் மேலே ஆணுறையை மாட்டி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது சிக்கிக்கிட்டதுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா டாக்டர்ஸ் மரவள்ளிக்கிழங்க பிறப்புறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கி அந்த இளம் பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீடு திரும்ப வச்சுருக்காங்க. இந்த செய்தி பற்றி ஏதாச்சும் கருத்து கூற விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.